Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, idli, dosa, chapati, sadam, this is super side dish. We will see the side dish in Andhra style. Inji kojju, eppadi pannalaanu நல்ல ஆரோக்கியமான ஒரு சைட் டிஷ் கூட கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த இஞ்சி கொஜ்ஜு செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி வெச்சுக்கலாங்க இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துறலாம் கூடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் லைட்டா வறுபடும் போது இஞ்சி நல்லா தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதா இந்த மாதிரி நறுக்கி வெச்சுக்கோங்க நறுக்கி வச்ச இஞ்சி ஒரு 1/2 கப் அளவுக்கு இதல போட்டுக்கலாம் Medium flame ல வச்சு இத நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறி வரணும்ங்க அந்த அளவுக்கு நல்லா வறுபடணும் அப்பதான் அதுரிய பச்சை வாசனை இல்லாம இருக்கும் நமக்கு வீட்ல வந்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இல்லனா கூட இந்த மாதிரி இஞ்சி மட்டும் இருந்தாலே போதுங்க ரொம்ப சுலபமா இந்த சைட் டிஷ் செஞ்சிரலாம் இது நீங்க செஞ்சு நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சீங்க அப்படினா ஒரு 10 நாள் ஆனாலுமே கெடாதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி சட்னி செய்ய கூடியதாவோ இருக்கும் இப்ப பாருங்க இஞ்சி ஓரளவுக்கு வதங்கி இருக்கு கொஞ்சம் லைட்டா கலர் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு லைட்டா கலர் மாறனதும் இப்ப இதல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு சீரகம் இப்ப கடைசியா தாங்க சேக்கறோம் ஏனா ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம் அப்படினா இது கொஞ்சம் கரிஞ்சிரும் அதனால கொஞ்சம் இஞ்சி கலர் மாறி வதங்கி வந்ததும் நம்ம வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறனதுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து இத எல்லாமே எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாங்க இப்ப பாருங்க மிக்ஸி ஜார்ல எடுத்து இதல போட்டுறோம் தண்ணி ஏதும் ஊத்தாம இத நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா வந்து பொடி ஆகணும் தேவையில்ல கொஞ்சம் கொரகொரப்பா இந்த அளவுக்கு பொடியானா போதும் இப்போ அதே வாணலில 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போட்டு பொரி ஆரம்பிச்சதும் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதுல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு புளி கரைசலை இப்ப நான் அதல ஊத்தி இருக்கேங்க இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறலாம் 1/2 கப் அளவுக்கு இஞ்சிக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு புளி வந்து சரியா இருக்கும் இப்ப பாருங்க புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம கொரகொரன்னு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த பொடியை வந்து நம்ம இதல சேர்த்துறலாம் இப்போ இந்த மாதிரி புளி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப பொடி போட்டுட்டு இது நல்லா கொதிக்க வைக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திக்காக ஆரம்பிச்சுருங்க இந்த புளி தண்ணி எல்லாமே இத எல்லா பொடி எல்லாம் இழுத்து திக்காக ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சதும் இதல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தூளோ அல்லது நாட்டு சக்கரையோ சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்பவே கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்லா திக்காகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது ஓரளவுக்கு நல்லா திக்கானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நல்ல வாசனையா இருக்கு இஞ்சுடைய வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்ப பாருங்க எண்ணெய் எல்லாமே மேல வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு இத கொதிச்சா போதுங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க நல்லா திக்க ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம சர்வ் பண்ணிரலாம் நல்ல அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிருச்சுங்க நல்ல காரசாரமான இஞ்சி கொஜ்ஜு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இட்லியோ தோசையோ அல்லது சப்பாத்தியோ அல்ல சுட சுட ஒயிட் ரைஸ் இருந்தா கூட போடுங்க சாதத்துக்கு இத வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இத போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படினா அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றத சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இது வந்து வெளியில வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படினா ஒரு நாள் வரைக்கும் தாங்க நல்லா இருக்கும் நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சீங்க அப்படினா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்குமே நல்லா இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் फ्रेंड्स பிடிச்சிருந்தீனா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சன்ல ஒரு லைக் கொடுங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க थैंक यू